students, for exercise 11.9, sum number 6, I is equal to integral log x by 1 plus log x the whole square ds. This is our problem. இது வந்து இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனாக பிரிஞ்சிச்சுன்னா நல்லது. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனாக பிரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா ஒருவேளை யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ப்ளஸ் 1. ஸோ நம்ம என்ன செய்யலாம், நியூமரேட்டரில் வி கேன் ஆட் அண்ட் சப்ராக்ட் 1. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் லாக் எக்ஸ், அதாவது முன்னாடி ஒரு 1, பின்னாடி ஒரு 1, அதாவது 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 1 divided by 1 plus log x the whole square dx. இது எழுதின உடனே இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ இந்த இன்டெக்ரலை நம்ம ரெண்டாக பிரிக்கணும், அதாவது இந்த ஃப்ராக்ஷனை ரெண்டாக பிரிக்க போகிறோம், இன்டெக்ரண்டை ரெண்டாக பிரிக்கணும். எப்படி, அதாவது 1 plus log x divided by 1 plus log x the whole square then minus 1 by 1 plus log x the whole square போட்டு dx. ஸோ திஸ் கேன் பி கேன்சல். ஸோ இந்த 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் இங்கே பவர் 2னால கட் ஆகுது. ஸோ திட் இஸ் இன்டெக்ரல் 1 பை 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டு dx அப்படின்னு வரும். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா முன்னாடி ஒரு e power something வரணும், இன்னொன்று ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, லாக் எக்ஸ்னு வருது. ஸோ இது டைரெக்டாக வர மாதிரி தெரியலை, அதனால் நம்ம வேறு ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது மார்க் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இது 1 பை எக்ஸ் மாதிரி இருக்குது, இது அதோட டெரிவேட்டிவ் மாதிரி இருக்குது. 1 பை எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1 பை எக்ஸ் ஃபை அதே மாதிரி தானே வந்திருக்கு ஓரளவு. அதாவது 1 ப்ளஸ் லாக் எக்ஸை நீ எக்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா, அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வரும். அப்போ ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணால் நல்லது, அதாவது லாக் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம ஒய் அல்லது டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டி யூஸ் பண்ணுறேன், புட் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ மூணு ஸ்டெப் வரும்பியா இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிடி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் நம்ம எக்ஸ் இங்கே வருது, இப்போ எக்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் இருந்து லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டீன் இருக்கு இல்லையா, லாகரிதம் அப்படின்னு சொன்னாலே பேஸ் வந்து இ, இது வந்து நேச்சுரல் லாகரிதம். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் இக்கு பவரில் ரைஸ் பண்ணணும். நமக்கு நல்லா தெரியும் இக்கு தலையில் லாக் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டும் கேன்சல் ஆகி எக்ஸுங்க. அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டூ. அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற லாக எடுத்துட்டோம்னா ரெண்டு பக்கம் நான் ஈக்கு தலையில் ஏற்றினோம்னா இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டீன்னு வரும். இன்னும் நீங்கள் ஏற்கனவே கிளாஸில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க, தெரியலனா எழுதுறேன்னு பாருங்க. அதாவது லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, அப்போது ஈக்கு தலையில் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்கு தலையில் டி, இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர். இப்போ நீங்கள் ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எப்படி இருக்கலாம், 1 பை 1 ப்ளஸ் டி அப்புறம் மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் டிக்கு ஹோல் ஸ்கொயர் இன்டூ என்ன இருக்குது டிஎக்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த எக்ஸை இந்த அதாவது இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம எக்ஸ் டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், அந்த எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இதை போட்டோம் ரைட்டா. ஸோ ஹியர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிடி. ஸோ டிஎக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் இன்டூ டிடி. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இ போர் டியை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் இந்த எக்ஸுக்கு பதிலாக இ போர் டி பின்னாடி போடுறத முன்னாடி போடலாம்ல, ஆக்சுவலாக இது எல்லாம் சேர்த்து தான் வெளியில் அவனுக்கு இந்த டிஎக்ஸ் வரும். அந்த டிஎக்ஸுக்கு தான் நம்ம எக்ஸ் டிடி போட்டுருக்கோம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக டிடிங்கிறத நான் இங்கே போடுறதுக்கு பதிலாக முன்னாடி போடுறேன். ஸோ இ பவர் டி இன்டூ 1 பை 1 ப்ளஸ் டி மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் போட்டு டிடி அப்படின்ட்டு இப்போ எனக்கு வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான், 1 பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி 1 பை 1 ப்ளஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா இதே ஃபார்முலா தான். ஸோ இதோட பவர் வந்து ப்ளஸ் 1, அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 பை இந்த 1 ப்ளஸ் டிக்கு பவர் 2.
ஏன்னா கீழே என்ன இருக்குன்னா ஒரு ஏ ஒரு டி டேர்மும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மாதிரி இருக்குது. அடுத்து என்ன செய்யணும், கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி ஒன், அந்த ஒன் தான் எனக்குள்ளே வரதுனால நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, அதாவது ஒன் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதோட பவர் வந்து ஒன். இது நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இதில் என்ன பவர் இருக்கோ இதை வந்து சைன் மாற்றிட்டு கீழே என்ன செய்யணும்னா ஒரு பவரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒன் பை ஒன் ப்ளஸ் இதோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், ஐஇஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் டி இன்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் டியோட டேஷ் போட்டு டி. இப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அது இ பவர் டி இன்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் டி அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து டீயில் வரக்கூடாது, எக்ஸில் தான் வரும். திரும்ப என்ன செய்யணும்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டீக்கு பதிலாக லாக் எக்ஸ் போடணும், எக்ஸுக்கு பதிலாக இ பவர் டி போடணும். ஸோ இ பவர் டிக்கு பதிலாக எக்ஸ் இன்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் டிக்கு பதிலாக லாக் எக்ஸ் ஓகே ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். புரியுதா? ஓகே பாய்.